ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 எடுத்துக்காட்டு 2.16 என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றை 2 n வடிவத்தில் எழுதுக. ஒரு நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை 2 n அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நம்பர் வரும்? எண்ணுங்கிறது ஒரு மெய்யன், அந்த வடிவத்தில் எழுது. ஃபஸ்ட்டு சம் 8. இந்த 8 நம்ம எதா பிரிக்கலாம்னு பார்க்கணும். 2 வகுக்கலாம். சேம் நம்பரா? அவங்க என்ன சொல்றாங்க? 2 n வடிவத்தில். ஸோ 8 2 எத்தனை முறை வகுக்கலாம்னு பார்த்து, 2 × 2 × 2 எத்தனை 2 வருது? 3 2 வருது. ஸோ 8 = 2 3 அதான் எழுத சொல்றாங்க. 2 n வடிவத்தில் எழுதி, அவ்வளோதான், ஈஸியானது. இப்போ 32, அடுத்து என்ன நம்பர்? 32 2 வகுத்துட்டு 16 2 32 8 4 2 1 எத்தனை 2 5 2 2 × 2 × 2 × 2 × 2 ஸோ 2 5. ஓகே, 32 2 5 எழுதலாம். 8 2 3 எழுதலாம். அடுத்தது 3 கணக்கு 1/4. தேர்ட் சம் 1/4. எல்லாத்தையுமே 2 எழுதணும். 4 2 எழுதணும்னா 2 2 தானே 4. ஓகே, 2 × 2 ஸோ 1/4 = 1 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 இருக்கு. இதை மேலே எடுத்துட்டு போய் 2 − -2 கீழே ப்ளஸ்ஸாக இருக்கிறது தலையில புகையில அடுக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ் மைனஸாக இருக்கும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகிக்கிறது, அவ்வளோதான். டினாமினேட்டருக்கு நியூமரேட்டரில் தீ 2 என்ன எழுதச்சு. அடுத்து 4 கணக்கு √2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 1/2 வர்க்க மூலம், 2வது படி மூலம். அடுத்தது ரூட் எட்டை ஏற்கனவே 8 வகுத்து காமிச்சிருக்கேன் இல்லையா? 3 2 2 × 2 × 2 ஸோ √8 = √2 × √2 √2 அப்படி எழுதலாம். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு √2 3 1 2 3 அடுக்கு இருக்கு. திரும்ப அந்த √2 எப்படி எழுத போகிறேன்? 2 × 1/2 எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 2 × 3/2 m/n. பார்த்தோம்ல லாஸ்ட்ல அறிமுகத்தில் m/n 3/2. ஓகேவா? அப்போ √8 2 × 3/2 அதாவது 2³ வந்து √2க்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 5 கணக்கு கொடுத்து 2 n என்ற வடிவத்தில் எழுதினாச்சு. எல்லாத்தையும் 2 n வடிவத்தில் எழுதியாச்சு.